அங்கு அகத்தியர்கள் மூல வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஜீவ வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் நிலையிலே பல்வேறு ஆற்றல சித்திகளெல்லாம் பெற்றவர் அகத்தியர். தமிழ் 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 தனித்தாயால் வளர்க்கப்பட்ட அற்புதமான தமிழ் சித்தர். திருமூலர் அவ்வாறு அல்ல, மூல வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆக உயிர்களின் மூலம், உயிர்களின் மூலம் உயிர் சங்கிலியின் தொடர்புகள், உயிர் சக்கரங்களின் தொடர்புகள், உயிர் நாதத்தின் தொடர்புகள் வழியில்தான் காலங்கிநாதன் வருகிறான். போகவர இருக்கின்ற மூச்சுக்காற்றின் நிலையிலே போகமா மகரிஷி வருகிறான். ஆக அந்த உயிர் எவ்வாறு மீண்டும் புள்ளியாக கூட மாறியது, எவ்வாறு பல்வேறு நிலையில் மாறியது என்ற வழியின் தொடர்பில்தான் குருவின் கருத்துக்களை பகுத்து தொகுத்து கொடுத்தவர் சப்தகாண்டம் நிலையிலே போகமா மகரிஷி. அவரின் ஜனனசாகரம் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. மலைமகடம் சொல்லில் விளக்க முடியாத அறுப்பின் ஜோதி அங்கே இருக்கிறது. போக மாமரிசி மருத்துவ நிலையிலே ஓமம் என்ற மூலிகையை கையாண்டதாக சொல்லப்படுகிறது. ஆக திருமூலர் கொடுத்தது சரவிளக்கு, காலங்கிநாதர் கொடுத்தது கர்தரவர் நிலையிலே குருவாயிருப்பன் என்றே, போக மாமரிசி கொடுத்தது அஞ்சனக்கல் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர சூரிய சக்தியை நமக்குள்ளே உள்வாங்கக்கூடிய தன்மையை கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலையிலே அகத்திய மாமரிசி ஒரு நாள் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது திருவுருள் செய்தார். இரண்டு கைகளை ஒன்றின் மேல் ஒன்று ஒட்டாமல் உள்ளங்கைகளை வைத்துக்கொள், கை உடலோடு ஒட்ட வேண்டாம். சிறிதளவு இடைவெளியாக வைத்துக்கொள் என்று சொன்னால் அவர் வைப்பது சிறிது கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது அங்கே ஒரு காசி தீர்த்தம் சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த காசி தீர்த்தம் மூடப்பட்டு இருக்கும், அதற்குள்ளே தண்ணீர் இருக்கும், கங்கை இருக்கும். அதை கையிலே வைத்துக்கொள் என்று சொன்னார். எனக்கு இரண்டு கைகளுக்கிடையே மின்சார சக்தி பாய்வதை என்னால் புரிய முடிந்தது. சிவனின் இடப்பிறத்தில் இருக்கின்ற கங்கை, கங்கையின் இந்த பெருமாள் சிவன் சக்தி, கங்கை சக்தி அங்கே வந்தது. கண்ணிலே ஒரு ஈர்ப்பு தெரிந்தது, காந்தம் தெரிந்தது, கண்ணும் கையும் சேர்ந்து நிலை தந்தது. இதை கங்கை எனக்கு தந்தது, கங்கையால் வந்தது. ஆக உடலில் இருக்கக்கூடிய ஏழு தாதுக்களை மாறி எட்டாவது நிலை என்ற அங்கே நிலை உற்பத்தி ஆனது. அந்த ஒரு எட்டாம் நிலை உருவம் எடுக்க வேண்டும். ஏற்கனவே நான் உருவம் எடுத்து விட்டேன், இளமை பருவத்தையும் எடுத்து விட்டேன், கடந்து விட்டேன். ஆனாலும் கூட அந்த உருவம் சூட்சும ஒளி தேகமாக எனக்குள்ளே இருப்பதை உணர்த்தினார் அகத்திய மகரிஷி. பிறகு இரண்டு உள்ளங்கையிலும் தனித்தனியாக இந்த காட்சி பாத்திரத்தை வைத்துக் கொண்டு படுத்துக்கொள் என்று சொன்னார். அவ்வாறு படுக்கும் பொழுது கையிலே 45 டிகிரி கோணத்திலே வைத்துக் கொடுத்து சொன்னார். அவ்வாறு வைத்திருந்தேன், இரண்டு கைகளிலும் வைத்திருந்தேன், அமைதியாக படுத்திருந்தேன். என்ன நடந்தது என்று தெரியாது. ஏறத்தாழ ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஆயிருக்கும் என்று விழித்து பார்க்கிறேன். ஆனால் அது ஏறத்தாழ 1 மணி நேரத்தை நெருக்குகின்ற நிலையாக அந்த நிலை தொடர்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டது. எங்கோ வானத்தில் எங்கெங்கோ வெட்டவெளி மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது. வெட்டவெளி மூலமே முழுக்கமாக ஒரு 45 நிமிடம் வெட்டவெளி இருந்தது. நான் அங்கே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆக பிறப்புக்கும் மரணத்திற்குமான நிலை எனக்கு அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகிறேன். மீண்டும் எவ்வாறு உடலுக்கு திரும்பியது ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. இது நடந்த சில நாட்களில் சென்னை செல்ல வேண்டியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மகரிஷி ஈஸ்வரப்பட்டனின் கருத்துக்களாலும் வேணுகோபாலன் கருத்துக்களாலும் கவரப்பட்டவராக இருந்தார். அவர் அறையிலே அந்த படங்கள் இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் இந்த தியானலையை பற்றி கூறினேன். இரவிலே கூட நான் இதை செய்து பார்க்கிறேன். ஆனால் காசி தீர்த்த பாத்திரம் என் கையிலே இல்லை என்று சொன்னார். கவலைப்படாதீர்கள், அதற்கு பதிலாக தேங்காயை உபயோகிக்கலாம். தேங்காயின் ஒரு கூர்மனை இடது கையிலே உள்முகமாகவும் வலது கையிலே வெளிமுகமாகவும் செய்வதாக செய்யுங்கள். ஒன்று பெண்பாகமாக உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கிறது, ஒன்று ஆண்பாகமாக அதை வெளிச்செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது என்று கூறினேன். இருந்தாலும் பாதுகாப்புக்கு உங்களை சுற்றி ஒரு 5 தேங்காயை வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு பாதங்கள் நடுவிலே ஒன்று இருக்கட்டும். தலை உச்சிக்கு மேலே வீசக்தி சுழல்கின்ற காரணத்தால் உங்களுடைய வீசக்தி மீண்டும் உடலுக்குள்ளே வர வேண்டும். அதற்காகவும் இதை செய்து பாருங்கள். தலைக்கு மேலே ஒரு தூரத்திலே இறந்த பிறகு காமாட்சி விளக்கை வைப்பது அந்த உடலுக்குள்ளே மீண்டும் அந்த உயிர் வந்துவிடாதா என்பதற்கான இயக்கத்திற்காகத்தான் அதை வைக்கிறார்கள். அப்படி வருகின்ற வழி நெற்றியில் இருக்கக்கூடிய கபாலம் வெடித்துத்தான் தனஞ்சன் என்ற காற்று வெளிவருகிறது. அர்ஜுனனுக்கும் தனஞ்சன் என்ற பெயர் இருக்கிறது. அது இரண்டு அம்புகளின் முனையிலே ஒன்றை குறிபார்க்கும் பொழுது நெட்டிக்கன் தான் அதை இயக்குகின்ற தன்மையாக இருக்கிறது. ஆக எதை அடைய வேண்டுமோ, எதை எய்ய வேண்டுமோ அந்த பானம் சென்று அது நெட்டிக்கண்ணிலே உருவங்களாக வெளிப்படுகிறது.
எனவேதான் அந்த உயிர் சக்தி உள்ளே வருகின்ற காற்று நெற்றியின் வழியாக வெளியிட கூட விடக்கூடாது என்பதற்காக இறந்தவர் கையிலே இருந்தவருடைய நெற்றியிலே காசை வைத்து அந்த ஒட்டாரத்தை அடைக்கிறார்கள். பெருவிரல் வழியாக வெளியிடக்கூடாது வெளியிடக்கூடாது என்று இரண்டு பெருவிரலிலும் அதை கட்டுகிறார்கள். எனவேதான் பெருவிரல் வழியாக பிரபஞ்ச காற்று உள்ளே சென்று இந்த உடலிலிருந்து சூட்சும தேகவருக்கு பிரிந்த பிறகு பிரிகின்ற இடைவெளிக்குள் பிரபஞ்ச காற்று பெருவிரல் வழியாக நுழைந்து விட்டால் அதற்குள்ளே கொக்கிப்புழு நாடாக்குழு போன்ற சூட்சும சக்தி எல்லாம் உள்ளே நுழைந்து சிறுவிழையை சென்று தாக்கி மீண்டும் அதன் உடலுக்குள் வரவிடாமல் செய்கின்ற நிலை இருக்கிறது. இதுதான் சிறுமரணம். தூக்கத்தில் நமக்கு நடக்கிறது. இதுதான் சிறுகுடல் என்ற நிலைக்கு காரணமாக இருக்கிறது. இந்த நிலை சிறுகுடலிலிருந்து இறப்பை வழியாக பெருங்குடலுக்கும் சென்று விட்டால் அதில் பிரபஞ்ச சக்தி நம்மை வென்றுவிட்டால் நமக்கு மரணம் நடக்கிறது. இதுவே மரணமாக இருக்கிறது. இந்த இம் என்ற துடிப்பு மோதிரவரில் இருக்கிறது. ரா என்ற அதிர்வு சுண்டுவரில் இருக்கிறது. இந்த இரண்டும் இணைந்த நிலைகளிலே நம என்ற வார்த்தை வருகிறது. உடலுக்குள் ஒரு நமைச்சல் வருகிறது, அரிப்பிடிக்கிறது. ஆக கொக்கிப்புழு நாடாக்குழு போன்றவர்கள் இதற்கான நிலையை ஆரம்பித்து விட்டன. இந்த நிலையில் அடைவதற்கு உதவுவது பச்சரிசியாக இருக்கிறது. பச்சரிசி அதிகமாக சாப்பிட்டால் குதத்துவாரத்தில் அரிப்பு வருகிறது. எனவேதான் மகரிஷி கூறினார், காட்டுக்குள் வா, காட்டுக்குள் வா. உணவுக்கு என்ன செய்வது? பச்சரிசி ஒரு கிலோ மட்டும் எடுத்துக்கொள்வது ஒன்றும் வேண்டியிலே. சிறிதளவு பச்சரிசியை தண்ணீரில் ஊறப்போட்டு சாப்பிட்டால் போதும். குதத்துவாரம் வரை அது செல்கின்ற தன்மை இருக்கிறது. வேர்வை துவாரங்கள் பிரபஞ்ச சக்தி இருக்கின்ற நன்மை அதில் இருக்கிறது என்று சொன்னால், பிறகு இதை ஒரு நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டேன். ஞானகுரு என்பது அவருடைய பெயர். காரைக்குடியில் ஒரு பள்ளி பொறுப்பாளராக இருக்கிறார். சிதறலை வைத்ததிலே இதற்கு காடி நீர் என்று பெயர் இருக்கிறது ஐயா என்று அவர் அந்த உண்மையை சொன்னார். திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஆனந்தயம் இதை உறுதி செய்தார். ஆக மகிழ்ச்சி கொடுக்கின்ற கருத்துக்கள் எளிமையாக இருக்கின்றன, ஆனால் அதில் வலிமை இருக்கிறது. பள்ளியிலே ஒரு பெண் பருவம் அடையவில்லை. 17-18 வயது ஆகிவிட்டது. அவர் ஆட்டோமேஸ்திரியிலே அக்கௌண்டண்ட்டாக இருந்தார். அந்த பெண், அந்த பெண்ணின் புதல்விக்கு மகளுக்கு பிறகு பச்சரிசி தலைநிலை படுக்கச் சொல்லி அவருக்கு வலியுறுத்தப்பட்டது. ஆக உடலில் அடைபட்ட சக்கரங்களை திறக்கக்கூடிய மகாசக்தி, பெண்களுக்கான பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பச்சரிசி தலைநீக்கும் இருக்கிறது. பச்சரிசி மனோதரனாக இருக்கிறான், சந்திரனாக இருக்கிறான். இந்த சந்திரன் என்ற வாழ்வை கைவிரி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தப்படுத்தி அவர்களை சிதறலாக வளர்த்திருக்கிறது. எனவே தன் உடலில் இருந்து உடலை பிரித்து கொடுக்கக்கூடிய மகாசக்தி பலருக்கும் இருக்கிறது. சிலர் உடலிலிருந்து இரண்டு உடல்களை கூட பிரித்து காட்டுகிறார்கள் இரட்டை குழந்தைகளாக. சிலர் மூன்று குழந்தைகளை கூட பிரித்து காட்டுகிறார்கள் மும்மூர்த்திகளாக. ஆக அந்த உடலிருந்து உடலை பிரிக்கின்ற தன்மை பெண்களுக்கு இருக்கிறது. உடலிருந்து சூட்சும ஒளியை பிரிக்கின்ற தன்மை மட்டும்தான் நம்மளிடம் இருக்கிறது. அந்த நிலையை ஒரு ஆணடைவதற்கு கருங்குளுக்குள்ளே சென்று தவமிருந்து உடலில் இருக்கக்கூடிய ஏழை அமைவுகளை மரணமடையாத அமைபாக்கை அமைபாவை எடுத்து அதன் வழித்தொடரிலே சென்று இந்த அமைபாக்கள் இரண்டாக பிளந்து தன்னை வெளிப்படுத்தும் மரணமில்லாத நிலையை வாழக்கூடிய அமைபாக்கள் எல்லாம் உடலில் இருக்கிறது. உடலில் தோன்றிய முதல் 10 உயிரினங்களின் வசதியிலே அமீபாவும் வரும். கால்சியம் கார்பனேட் என்ற ரசாயனம் இதற்கு காரணமாக இருக்கிறது. அது வாத்து முட்டியின் ஓட்டிலே இருக்கிறது. ஆக இவற்றின் வழித்தொடரிலே இரண்டு பாதங்களுக்கிடையே பிரபஞ்ச சக்தி வராமல் இருப்பதற்காக தேங்காயின் குடுமையை உள்முகமாக பாதங்களுக்கு ஒரு தூரத்தில் வைக்க சொல்லி தலைவலியாக இருக்கின்ற அந்த உயிர் சக்தி சுழல வேண்டும், மீண்டும் அதில் உள்ளே விட்டு பிரித்து கூடக்கூடாது என்பதற்காக தேங்காயின் குருமணியை தலைக்கு மேலே ஒரு தூரத்தில் வைக்க சொன்னார். மூன்றாவது தேங்காயை குருமணியாக வானத்தை நோக்கி தொப்புள் குடியில் வைத்துக் கொள்ளுங்கள். அது சிறிது சாய்ந்தாலும் பரவாயில்லை. அது 45 டிகிரியிலே அந்த சக்தியை ஈர்க்கக்கூடும் என்பதற்காக அது சாயக்கூடும் என்று சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த உந்திக் கமலத்தின் வழியாகத்தான் நட்சத்திர சக்திகள் உடலுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உந்திக் கமல ஒழிக்கும் நட்சத்திர சக்திக்குமான தொடர்பு அங்கே இருக்கிறது. உடலுக்கு நாளாக வானில் இருக்கக்கூடிய நம்ம நட்சத்திரம் கீழே இருந்து விட்டால் நம்மளோட உயிர் பிரிந்தக்கூடிய ரகசியம் இருக்கிறது. இதுதான் கண்ணையின் வாழ்க்கையிலே கண்ணையை மாறிக்கொள்ள நினைந்தது பாண்டிய நெடுஞ்செழியின் நட்சத்திர சக்தி. பாண்டிய நெடுஞ்செழியின் நட்சத்திர சக்தி கீழே விழுந்தது மன்னன் சாவான் என்பதை கவிஞர்கள் உறுதியாக கூறினார். நாட்டின் மன்னன் சாக போகிறார் என்பது தொடர்ந்து பயணிப்போம் நாட்டில். ஆக அகத்தியர்கள் மூல வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, ஜீவ வர்க்கத்தைச் சேர்ந்த